தென்காசி மாவட்டம் கோவில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று கோடி எழுபது லட்சம் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்க விழா புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது விழாவிற்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே நேரு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதன் மூலம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புளியங்குடி நகராட்சி திருவேங்கடம் பேரூராட்சி ஆகிய பகுதிகளுக்கும் இத்திட்டத்தின் மூலம் சங்கரன்கோவில் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் கொண்டா நகரம் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கப்பட்டு அதன் முன்னே நீர் சேகரிக்கும் கிணறு ஒன்றின் மூலம் நீர் உந்தப்பட்டு கொண்டா நகரத்தில் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மானூர் பனமடலை சத்திரம் ஆகிய இடைநிலை நீர் உந்து நிலையம் மூலமாக அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கிலோமீட்டர் தூரம் குடிநீர் சங்கரன் கோவில் நீர் உந்து நிலையத்திற்கு வரப்படுகிறது